ஹை கைஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல். இன்றைக்கி இந்த வீடியோவில் நம்ம யாரை பற்றி பார்க்க போகிறோம்னா, அதை நைன் டெய்ல் டிபிஷோட வாழ்க்கை வரலாறு பற்றி தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். அதாவது குராமா இருக்குது பார்த்தீங்களா, ஸோ அதோட லைஃப் ஸ்டோரியை பற்றி தான் இந்த வீடியோவில் டீட்டெயிலாக பார்க்க போகிறோம். அது மட்டும் இல்லாமல் எப்படி இந்த நைன் டெய்ல் டிபிஸ்ட் மாதரா, டோபி, குஷினா அப்படி இப்படின்னு சொல்லி ஒவ்வொரு கைக்காக மாதிரி கடைசியில் நம்ம நருட்டோ கிட்ட வந்துச்சு அப்படின்றதையும் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஸ்டார்டிங்கில் இந்த நைன் டெய்ல் டிபிஸ்ட்டுக்கு மனுஷங்களை பார்த்தாலே பிடிக்காது, பிகாஸ் மனுஷங்களை தன்னை அடிமையாக்க நினைக்கிறாங்க அப்படின்ற மாதிரி நினச்சிக்கிட்டு மனுஷங்களை பார்த்தாலே சமகாண்டாகும். ஏன்னா நம்ம நருட்டோக்குள்ளே அடைக்கிறதுக்கு முன்னாடி கூட பார்த்தீங்கன்னா, அழைச்சதுக்கு அப்புறம் கூட பார்த்தீங்கன்னா, நம்ம நருட்டோக்கு இந்த நைன் டெய்ல் பெஸ்ட் மரியாதையே கொடுக்காது. பட் எண்ட் ஆஃப் த டே பார்த்தீங்கன்னா, நம்ம நருட்டோ அந்த நைன் டெய்ல் பெஸ்டோட மனுஷையே மாத்திருப்பான். அது மட்டும் இல்லாமல் அப்படி ரகட் பயா இருந்த நைன் டெய்ல் பெஸ்ட் ஒரு கட்டத்தில் பார்த்தீங்கன்னா, அதோட உயிரை கொடுத்து நம்ம நருட்டோட உயிரையே காப்பாத்தோம். அதெல்லாம் என்ன ஏது அப்படின்றத வீடியோக்குள்ள போய் பார்த்துருவோம். பட் அதுக்கு முன்னாடி நீங்கள் இப்போ நம்ம சேனலுக்கு புதுசாக வரீங்கன்னா, மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கன் அமைத்து ஆளில் போட்டுங்க. அப்போ தான் நாங்கள் போடக்கூடிய வீடியோஸ் உங்களுக்கு உடனுக்குடன் நோட்டிஃபிகேஷன் வரும். சரி, ரைட்டு, ஓர பசங்க வீடியோக்குள்ள போயிடலாம். நீங்கள் பார்க்குறது மால்டோ பை சேனல், நான் தான் உங்கள் மால்டோ பை. யார் இந்த குராமா, இதை உருவாக்குனது யார்? பல வருஷங்களுக்கு முன்னாடி சேஜ் ஆஃப் சிக்ஸ் பார்த்தா பார்த்தீங்கன்னா, அவருக்குள்ளே இருந்த டென் டெய்ல் பீஸ்டோட சாக்ராவை 9 டெய்ல் பீஸ்ட்டாக மாற்றி ஒவ்வொரு பீஸ்ட்டுக்குமே ஒவ்வொரு பேர் வச்சாரு. ஸோ அதில் ஒன்று தான் பார்த்தீங்கன்னா இந்த குராமா. குராமாவை தான் பார்த்தீங்கன்னா நைன் டெய்ல் பீஸ்ட்னு சொல்கிறாங்க. பிகாஸ் இதுக்கு பார்த்தீங்கன்னா 9 வால் இருக்கும். ஸோ அதனால் இதை நைன் டெய்ல் பீஸ்ட்னு சொல்கிறாங்க. அது மட்டும் இல்லாமல் இருக்கிற பீஸ்ட்டுங்களே பார்த்தீங்கன்னா இதுதான் கொஞ்சம் பவர்ஃபுல். எதனால் சேஜ் ஆஃப் சிக்ஸ் பார்த்து அவருக்குள்ளே இருந்த டென் டெய்ல் பீஸ்ட்டை 9 டெய்ல் பீஸ்ட்டாக மாற்றினார் அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிங்கன்னா, அவருக்கு பார்த்தீங்கன்னா வயசாகிடும். ஸோ வயசாகி ஒரு கட்டத்தில் செத்து போயிடுவார் இல்லையா. ஸோ அவர் செத்ததுக்கு அப்புறம் அந்த டென் டெய்ல் பீஸ்ட் மறுபடியும் வந்து உலகத்தை அழிக்கக்கூடாது அப்படின்றதுக்காக தான் அந்த டென் டெய்ல் பீஸ்ட்டை இப்படி 9 டெய்ல் பீஸ்ட்டாக தனித்தனியாக பிரித்து வச்சார். அது மட்டும் இல்லாமல் சேஜ் ஆஃப் சிக்ஸ் பார்த்து பார்த்தீங்கன்னா, அதாவது அகரோமோ பார்த்தீங்கன்னா, இந்த 9 டெய்ல் பீஸ்ட்டையும் தனித்தனியாக பிரித்து விடுறதுக்கு முன்னாடி அந்த 9 பீஸ்ட்டுமே கூப்பிட்டு ஒரு ஸ்பீச் கொடுப்பாரு. அதில் என்ன சொல்லியிருப்பாருன்னா, இந்த மாதிரி நீங்கள் என்ன தான் தனித்தனியாக பிரிஞ்சிருந்தாலுமே உங்களுக்குள்ளே பார்த்தீங்கன்னா ஒரு கனெக்டிங் இருக்கும். அது மட்டும் இல்லாமல் ஃபியூச்சரில் பார்த்தீங்கன்னா ஒரு சின்ன பையன் உங்கள் எல்லாருமே ஒன்று சேர்ப்பான். ஸோ அப்போ நான் வருவேன் அப்படின்ற மாதிரி சொல்லியிருப்பாரு. ஸோ அதன் பிறகு நம்ம சேஜ் ஆஃப் சிக்ஸ் பார்த்துமே பார்த்தீங்கன்னா சாக வேண்டிய தருணம் வந்துடும். ஸோ அப்போ பார்த்தீங்கன்னா நம்ம சேஜ் ஆஃப் சிக்ஸ் பார்த்து அந்த 9 டெய்ல் டிவிஸ்டையுமே போயிட்டு ஒவ்வொரு கோயிலில் விட்டு வருவார். அதாவது நம்ம அகரமாவோட ஸ்டூடெண்ட் இருக்காங்க பார்த்தீங்களா, ஸ்டூடெண்ட்டு, சிஷியர்கள், சீடர்கள் எப்படி வேணாலும் சொல்லலாம். ஸோ அவங்க பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு வில்லேஜ்லையுமே ஒவ்வொரு கோயில் கட்டியிருப்பாங்க. ஸோ அந்த கோயிலில் பார்த்தீங்கன்னா நம்ம அகரமோ ஒவ்வொரு டெய்ல் டிவிஸ்ட்டாக விட்டுட்டு வந்துருந்தாரு. ஸோ அதன் பிறகு இந்த 9 டெய்ல் டிவிஸ்டுமே பார்த்தீங்கன்னா பல வருடங்கள் நார்மலாக தான் வளர ஆரம்பிக்குது. அதில் நம்ம குராமாவுமே பார்த்தீங்கன்னா அப்படி தான் வளரும். ஸோ இப்படியே பார்த்தீங்கன்னா பல வருடங்கள் போகுது. பட் ஒரு நாள் பார்த்தீங்கன்னா ஒருத்தன் ஷரிங்கனோட இந்த குராமாவை பிடிக்கிறதுக்கு வரான். அவன் வேற யாரும் இல்லை, நம்ம மாதரா உச்சியாக தான். ஸோ மாதரா உச்சியாக அவனுடைய ஷரிங்கனை யூஸ் பண்ணி நம்ம குராமாவை அவனுடைய கண்ட்ரோல் எடுத்துக்கிட்டு அஷிராமா செஞ்சுருக்காரு பார்த்தீங்களா, அவர் கூட சண்டை கிளம்பிடுவான். பட் என்ன தான் நம்ம மாதரா உச்சிகா ஷரிங்கன், சுசனோ, குராமா அப்படி இப்படின்னு சொல்லி எது எடுத்துட்டு வந்தாலுமே நம்ம அஷிராமா செஞ்சு பார்த்தீங்கன்னா அவனை ஈஸியாக டிஃபீட் செய்து விடுகிறார். பட் இந்த ஃபைட் அப்போ பார்த்தீங்கன்னா நம்ம அஷிராமா செஞ்சு குராமாவை நோட் பண்ணிடுறாரு. அதாவது 9 டெய்ல் பீஸ்ட் இருக்கு இல்லையா, அதை நோட் பண்ணிட்டு என்ன நினைக்கிறாருனா, இந்த 9 டெய்ல் பீஸ்ட்டுமே தனித்தனியாக விட்டால் கண்டிப்பாக ஃபியூச்சரில் ஒரு வில்லப்பையன் அந்த பீஸ்ட் அவனுடைய கண்ட்ரோல் எடுத்துக்கிட்டு சண்டை போட கிளம்பிடுவானுங்க. ஸோ அது வந்துட்டு மக்களோட பீஸை கெடுத்துரும். ஸோ அதனால் நம்மளே என்ன பண்ணலாம், அந்த 9 டெய்ல் பீஸ்ட்டும் பிடிச்சிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு கிளம்புறாரு. பட் அதுக்கு அடித்தளம் போட்டது எங்கன்னா, இந்த மதுரா விசஸ் நம்ம அஷிராமா செஞ்சு ஃபைட் அப்போ தான். ஸோ அப்போ நம்ம அஷிராமா செஞ்சு என்ன பண்ணுறாருனா, அந்த 9 டெய்ல் பீஸ்ட் நம்ம மதுராவோட கண்ட்ரோல் இருக்கும் பார்த்தீங்களா, ஸோ அதை ஃபஸ்ட்டு ரிலீஸ் பண்ணுறாரு. ரிலீஸ் பண்ணிட்டு என்ன பண்ணுறாருனா, உசுமாக்கி கிளான சேர்ந்தால் ஒரு பொண்ணை கூட்டிகிட்டு வந்து அவங்களோட உடம்புக்குள்ளே பார்த்தீங்கன்னா இந்த 9 டெய்ல் பீஸ்ட்டை சீல் பண்ணுறாரு. அவங்க பேர் என்னன்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா மிட்டோ உசுமாக்கி. ஸோ இவங்க தான் பார்த்தீங்கன்னா நம்ம அஷிராமாவோட ஒய்ஃபாக வருவாங்க ஃபியூச்சரில். ஸோ இந்த மிட்டோ உசுமாக்கியோட உடம்புக்குள்ளே தான் பார்த்தீங்கன்னா நம்ம குராமாவை ஃபர்ஸ்ட் சீல் பண்ணுறாங்க. 9 டெய்ல் பீஸ்ட்டோட ஃபர்ஸ்ட் ஜிஞ்சூரிக்குன்னு கூட சொல்லலாம். ஸோ இப்படியே பார்த்தீங்கன்னா பல வருடங்கள் போகுது. இவங்களுமே பார்த்தீங்கன்னா சாக வேண்டிய தருணம் வரும் பார்த்தீங்களா, அந்த தருணம் வருது. ஸோ அதன் பிறகு இவங்க என்ன பண்ணுறாங்கன்னா, இவங்களுக்கு அடுத்த ஜென்ரேஷனான நம்ம குஷினா இருக்காங்க பார்த்தீங்களா, குஷினாவோட உடம்புக்குள்ளே இந்த 9 டெய்ல் பீஸ்ட்டை சீல் பண்ணுறாங்க. இந்த குஷினாவுமே பார்த்தீங்கன்னா உசுமாக்கி கிளான சேர்ந்தவங்க தான். ஸோ இப்போ நிறைய பேருக்கு பார்த்தீங்கன்னா ஒரு டவுட் வரும், ஏன்டா உசுமாக்கி கிளான சேர்ந்தவங்களை மட்டும் இந்த 9 டெய்ல் பீஸ்ட்டை சீல் பண்ணுறாங்க அப்படின்ற மாதிரி டவுட் வரும். ஸோ அது எதுக்காகனு பார்த்தீங்கன்னா, இந்த உசுமாக்கி கிளான சேர்ந்தவங்களுக்கு மட்டும்தான் ஸ்ட்ராங்கான சாக்ரா இருக்கும். ஸோ அதுதான் காரணம், வேறு எதுவும் இல்லை. ஸோ அதன் பிறகு தான் பார்த்தீங்கன்னா நம்ம குஷினா கொனகா வில்லேஜுக்குள்ளே வந்து அங்கே இருக்கக்கூடிய அகாடமியில் படித்து கிராஜுவேட் ஆவாங்க. ஸோ அந்த ஒரு காலகட்டத்தில் தான் பார்த்தீங்கன்னா நம்ம மினட்டோ குஷினாவை நிறைய ஆபத்துலேருந்து காப்பாற்றி அவங்களுக்கு லவ் ப்ரொபோஸ்லாம் பண்ணுவார். ஸோ அந்த சீன்லாம் பார்த்தீங்கன்னா வேறு லெவலில் இருக்கும். ஸோ அப்படியே பார்த்தீங்கன்னா பல வருடங்கள் போகுது. நம்ம மினட்டோக்கும் குஷினாவுக்கும் மேரேஜ் நடக்குது. அப்போ குஷினா பார்த்தீங்கன்னா ப்ரெக்னென்ட்டாக இருப்பாங்க. நம்ம மினட்டோ பார்த்தீங்கன்னா ஃபோர்த் ஒகேவாக மாறி இருப்பார். ஒரு நாள் பார்த்தீங்கன்னா நம்ம குஷினாவோட டெலிவரி ஸ்டேஜ் வந்துடும். ஸோ அப்போ பார்த்தீங்கன்னா அவங்களுடைய சீல் வீக் ஆகிடும். அதாவது ஒரு சீல் மூலியமாக தானே குராமாவை சீல் பண்ணியிருப்பாங்க. ஸோ நம்ம நருட்டோ பிறக்கும்போது பார்த்தீங்கன்னா அந்த சீல் கொஞ்சம் லைட்டாக வீக் ஆகிடும். பட் நம்ம நருட்டோ பார்த்தீங்கன்னா நல்லபடியாக பிறந்துருவான். இதை யூஸ் பண்ணிக்கிட்ட நம்ம டோபி என்ன பண்ணுறோம்னா, நருட்டோவை ஒரு ஆஸ்டேஜாக பிடிச்சிட்டு போயிடறான். பட் நம்ம மின்னல் முரளி மினட்டோ நருட்டோவை சேஃபாக காப்பாற்றிட்டு போயிட்டு பாதுகாப்பான ஒரு இடத்துல இருக்கிறாரு. அந்த சைடு நம்ம குஷினாவோட உடம்புக்குள்ளே இருந்த அந்த 9 டெய்ல் பீஸ்ட்டு பார்த்தீங்கன்னா சீலை உடச்சிக்கிட்டு வெளில வர ரெடியாக இருக்கும். ஸோ இதுதான் சான்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு இந்த டோபி பையன் பார்த்தீங்கன்னா அவனுடைய ஷரிங்கனை யூஸ் பண்ணி நம்ம குராமாவை அவனோட கண்ட்ரோல் எடுக்கிறான். ஒரு கட்டத்தில் குராமா பார்த்தீங்கன்னா அதோட ஜிஞ்சூரிக்கை ஃபைன் பண்ணி கொல்ல வரும். அதாவது நம்ம குஷினாவை பார்த்தீங்கன்னா கொல்ல வரும். பட் நம்ம மின்னல் முரளி மினட்டோ பார்த்தீங்கன்னா குஷினாவை காப்பாற்றி நருட்டோ பக்கத்தில் வந்துட்டு விட்டுருவார். ஸோ 9 டெய்ல் பீஸ்ட்டை அவனுடைய கண்ட்ரோல்
எடுத்த டோபி என்ன பண்ணுறான்னா கொனகா வில்லேஜே சுக்குநூறாக ஆக்குறான். ஸோ இதெல்லாம் பார்த்து வெறி கொண்ட வேங்கியாக மாறினா நம்ம மின்னல் முரளி மின்னோட்டம் என்ன பண்ணுறாருனா அவங்க நான் தானே ஃபோர்த் வாக்காகே அப்படின்னு சொல்லிட்டு இந்த ஃபோர்த் வாக்காகோட கிளாத்தை மாட்டிக்கிட்டு டோபி கூட ஃபைட் பண்ண கிளம்பிடுறாரு. ஸோ மின்னட்டோ டோபிக்கு ஒரு ரசனை போட்டு அவனை டிஃபீட் பண்ணிட்டு டோபிக்கும் குராமாவுக்கும் இருக்கிற கனெக்ஷனை ரிலீஸ் பண்ணுறாரு. பட் அப்படி ரிலீஸ் பண்ணதுக்கு அப்புறமும் குராமா அதோட அட்டாக்கை ஸ்டாப் பண்ணல, தொடர்ந்து கொனகா வில்லேஜை அட்டாக் பண்ணிட்டே இருக்கு. அதில் நிறைய பேர் பார்த்தீங்கன்னா செத்து போகிறாங்க. ஒரு கட்டத்தில் குராமா பார்த்தீங்கன்னா அதோட டெயில் டு பிஸ்ட் பாம்பை ரெடி பண்ண ஆரம்பிக்குது. ஸோ இதை பார்த்து மின்னட்டோ என்ன பண்ணுறாருனா அவரோட சமனிங் ஜூட்ஸ் யூஸ் பண்ணி, அதாவது தவளை வரும் பார்த்தீங்களா அந்த தவளையை கரெக்டாக நம்ம நைன் டெயில் டு பிஸ்டோட மேலே இறக்குறாரு. ஆல்ரெடி சாகர் நிலைமையில் இருந்த குஷினவுமே பார்த்தீங்கன்னா அவங்களால முடிஞ்ச அளவுக்கு அந்த நைன் டெயில் டு பிஸ்ட்டை லாக் பண்ணி வைக்கிறாங்க. பட் என்ன தான் இவ்வளோ பேர் இவ்வளோ ட்ரை பண்ணாலுமே நைன் டெயில் டு பிஸ்ட்டை கண்ட்ரோல் பண்ண முடியல. ஸோ இதை பார்த்து நம்ம மின்னட்டோ என்ன பண்ணுறாருனா பாதி குராமாவை அவரோட உடம்புக்குள்ளேயும் மீதி பாதியை அவருடைய பையன் நருட்டோட உடம்புக்குள்ளேயும் சீல் பண்ண டிசைட் பண்ணுறாரு. பட் இந்த ப்ராசஸ் நடக்கும்போதே குராமா என்ன பண்ணுதுன்னா ஜிஞ்சுரிக்கை ஃபைன் பண்ணி கொள்ளவருக்கு, அதாவது நம்ம நருட்டோவை கொல்ல வர மினட்டோ அண்டு குஷினா இவங்க ரெண்டு பேரும் அவங்களோட உயிரை கொடுத்து அவங்க பையன் நருட்டோட உயிரை காப்பாற்றுறாங்க. ஸோ சம்பவ இடத்துலேயே பார்த்தீங்கன்னா நம்ம மினட்டோ அண்டு குஷினா ரெண்டு பேருமே செத்து போகிறாங்க. ஸோ இப்போ நைன்டி டூ பிஸ்டோட ஜிஞ்சுரிக்கையாக இருக்கிறது நம்ம நருட்டோ, நருட்டோக்குள்ள தான் பார்த்தீங்கன்னா குராமா இருக்குது. ஸோ இப்போ நம்ம நருட்டோ தானே நைன்டி டூ பிஸ்டோட ஜிஞ்சுரிக்கி. ஸோ அதனால என்ன பண்ணுறாங்கன்னா ஊர் மக்கள் எல்லாரும் நம்ம நருட்டோவை வெறுத்து ஒதுக்க ஆரம்பிக்கிறாங்க. ஸோ அவ்வளோ அடிப்பட்டு தான் பார்த்தீங்கன்னா நம்ம நருட்டோ அவருடைய வாழ்க்கையை வாழ்கிறாரு. இதை பார்க்குற குராமாவுக்கு பார்த்தீங்கன்னா ஒரு பக்கம் கஷ்டமாகவும் இருக்கும், இன்னொரு பக்கம் பார்த்தீங்கன்னா இவன் சின்ன பையன் தானே, இவனை நம்ம பிரெயின் வாஷ் பண்ணி நம்ம எப்படியாச்சும் வெளியில் தப்பிச்சு ஆகணும் அப்படின்ற மாதிரி பல திட்டங்களை போடும். ஸோ அதன் பிறகு பார்த்தீங்கன்னா பல வருடங்கள் போகுது, நம்ம நருட்டோ பார்த்தீங்கன்னா கொனகா வில்லேஜுக்குள்ள இருக்கிற அகாடமியில் படித்து கிராஜுவேட் ஆகிறாரு. ஸோ இவரோட சென்சியை பார்த்தீங்கன்னா நம்ம கக்காஷி. ஸோ இவங்களோட டீமுக்கு ஒரு மிஷின் கொடுக்குறாங்க. ஸோ அந்த மிஷின் அப்போ தான் பார்த்தீங்கன்னா சாபுசா இருக்கான்ல, ஸோ அவன் வந்துட்டு அட்டாக் பண்ணுவான். ஸோ அப்போ தான் பார்த்தீங்கன்னா நம்ம நருட்டோ ஃபஸ்ட்டு அந்த நைன் டெல்டு பிஸ்டோட சாக்கராவை யூஸ் பண்ணுவார். ஸோ அதன் பிறகு தான் பார்த்தீங்கன்னா கொனகா வில்லேஜில் சுனின் எக்ஸாம் நடக்கும். ஸோ அப்போ நம்ம ஒரு சுமார் அட்டாக் பண்ணுவோம் பார்த்தீங்களா. ஸோ அப்பயுமே நம்ம நருட்டோ அந்த நைன் டெல்டு பிஸ்டோட சாக்கராவை யூஸ் பண்ணி அட்டாக் பண்ணுவார். ஸோ இப்போ நம்ம நருட்டோட உடம்புக்குள்ள தான் பார்த்தீங்கன்னா நைன் டெல்டு பிஸ்ட் இருக்குது. பட் அதை பார்த்தீங்கன்னா அவரால் கண்ட்ரோல் பண்ண முடியல. ஸோ அதை கண்ட்ரோல் பண்ண கற்றுத்தர வர வர தான் நம்ம ஜிரையா. ஸோ இந்த ஜிரையா யார் அப்படின்னு தெரியலன்னா நம்ம சேனலே பார்த்தீங்கன்னா ஆல்ரெடி ஜிரையாக்குன்னு ஒரு தனி வீடியோ போட்டிருப்போம். ஸோ அந்த வீடியோ பார்த்தா உங்களுக்கு ஒரு ஐடியா கிடைக்கும். ஸோ ஜிரையா பார்த்தீங்கன்னா மினட்டோட டீச்சர். அது மட்டும் இல்லாமல் நம்ம ஜிரையா எழுதின புக்கை வச்சு தான் நம்ம நருட்டோக்கு நருட்டோன்னு பேர் வச்சிருப்பாரு மினட்டோ. ஸோ நம்ம ஜிரையா நருட்டோக்கு நைன் டெல்டு பிஸ்ட்டை எப்படி கண்ட்ரோல் பண்ணணும் அப்படின்றத கொஞ்சம் கொஞ்சமாக கற்றுத்தராரு. ஸோ அதன் பிறகு பார்த்தீங்கன்னா அக்கட்சுக்கு டீமை சந்தவங்க இந்த ஒவ்வொரு ஜிஞ்சுரிக்கையை ஃபைன் பண்ணி கடத்திட்டு போகிற விஷயம் தெரிய வரும். ஸோ அப்போ பார்த்தீங்கன்னா கிசமே அண்டு நம்ம இட்டாச்சி ரெண்டு பேருமே பார்த்தீங்கன்னா நருட்டோவை கடத்திட்டு போகிறதுக்காக வருவாங்க. அப்போ பார்த்தீங்கன்னா நம்ம நருட்டோ அவனுடைய நைன் டெல்டு பிஸ்ட்டோட சாக்கராவை யூஸ் பண்ண ட்ரை பண்ணுவான். ஸோ அதை பார்த்து நம்ம கிசமே என்ன பண்ணுவோம்னா அவனுடைய ஸ்வாட் வச்சு நம்ம நருட்டோவை போடுறதுல வருவான். பட் அதை பார்த்து நம்ம ஜிரையா அதை ஸ்டாப் பண்ணுவார். அதன் பிறகு நருட்டோ அண்டு ஜிரையா இவங்க ரெண்டு பேருமே பார்த்தீங்கன்னா சுனாடாவை தேடி போவாங்க. அப்போ பார்த்தீங்கன்னா கபுட்டோக்கும் நம்ம நருட்டோக்கு சண்டை நடக்கும். ஸோ அப்போ பார்த்தீங்கன்னா நம்ம நருட்டோ அடி வாங்கி படுத்துருவார். அப்போ நம்ம சுனாடே தான் பார்த்தீங்கன்னா அவனுடைய மெடிக்கல் இன்ஜெக்ஷன் யூஸ் பண்ணி நம்ம நருட்டோவை காப்பாற்றுவாங்க. அது மட்டும் இல்லாமல் நருட்டோட உடம்புக்குள்ள அந்த நைன் டெல்டு பிஸ்ட்டோட சீலிங் இருக்கும் பார்த்தீங்களா அதையுமே பார்ப்பாங்க. இதன் பிறகு பார்த்தீங்கன்னா நம்ம சாசுகே எனக்கு பவர்ஸ் வேணும் அப்படின்னு சொல்லிட்டு உரச்சுமார் கூட போய் ஜாயின் பண்ணுவான். ஸோ உரச்சுமார் பார்த்தீங்கன்னா சாசுகேக்கு அந்த சீலிங் கேட்ஸ்டு சீல் இருக்கும் பார்த்தீங்களா அதை சீல் பண்ணி விட்டு போயிடுவான். ஸோ அப்போ பார்த்தீங்கன்னா நம்ம சாசுகே விசஸ் நருட்டோ ஃபைட் நடக்கும். ஸோ அந்த ஃபைட்டில் பார்த்தீங்கன்னா நம்ம சாசுகே அவனுடைய சுட்டோரி பவர் எடுத்து நருட்டோட வயிற்றில் ஒரே குத்து குத்துவான். ஸோ நருட்டோட கதை முடிஞ்சுன்னு நினச்சா அதுதான் இல்லை, நைன் டெல்டு பிஸ்ட் பார்த்தீங்கன்னா அதோட சாக்கராவை நருட்டோ கொடுத்துருக்கும். அது மட்டும் இல்லாமல் அந்த ஃபைட் அப்போ தான் பார்த்தீங்கன்னா நம்ம சாசுகே நருட்டோவை பார்த்து மறந்து போயிருப்பான். என்னடா நம்ம தான் இப்போ அவன் வயிற்றில் ஓட்ட போட்டோம் அந்த ஓட்டையை காணும் அப்படின்ற மாதிரி மறந்து போயிருப்பான். ஸோ இப்படியே பார்த்தீங்கன்னா சில காலங்கள் போகுது, நம்ம நருட்டோவும் பார்த்தீங்கன்னா ஜிரையாக்குல 3 வருஷம் ட்ரைனிங் பண்ணி முடிச்சிட்டாரு. ஸோ அப்போ நம்ம ஜிரையா என்ன பண்ணுறாருனா நருட்டோவை பார்த்து கடைசியாக ஒரு முறை அவனுடைய சீலிங்கை ரிலீஸ் பண்ணி நீ கண்ட்ரோலாக இருக்கிறியா இல்லையா அப்படின்றத பார்க்கலாண்டா அப்படின்னு சொல்லிட்டு அந்த சீலை கொஞ்சம் ரிலீஸ் பண்ணுறாங்க. ஸோ அப்படி ரிலீஸ் பண்ண உடனே பார்த்தீங்கன்னா நம்ம நருட்டோக்கு 4 ட்ரெயில்ஸ் வர ஆரம்பிச்சிடும். ஸோ அதை நம்ம நருட்டோவில் பார்த்தீங்கன்னா கண்ட்ரோல் பண்ண முடியல. ஸோ அதனால் இதை பார்த்து ஜிரையா என்ன பண்ணுறாருனா நான் கண்ட்ரோல் பண்ணுறேன்னா மகனே அப்படின்னு சொல்லிட்டு கண்ட்ரோல் பண்ணுறதுக்கு வேகமாக அட்டாக் பண்ண வருவார். பட் நம்ம நருட்டோ கிட்ட மறுநடி வாங்கிட்டு ரிட்டன் போவார். அப்புறம் என்ன அந்த ஃபைட்டு முடிஞ்ச உடனே ரெண்டு பேருக்கும் கட்டு போட்டு ஹாஸ்பிட்டலில் படுக்க வச்சிருவாங்க. ஸோ இப்படியே சில நாட்கள் போக ஒரு நாள் பார்த்தீங்கன்னா நம்ம நருட்டோ சாசுகேவை 3 வருஷத்துக்கு அப்புறமா பார்க்குறாரு. ஸோ அப்போ பார்த்தீங்கன்னா ரெண்டு பேருக்கும் ஒரு ஃபைட் ஸ்டார்ட் ஆகுது. ஸோ அப்போ நம்ம சாசுகே பார்த்தீங்கன்னா பயங்கர பவர்ஃபுல்லாக இருப்பான். ஸோ இதை பார்த்து குராமா என்ன பண்ணுதுன்னா நருட்டோவை கலாய்க்கும், என்னோட பவர்ஸ் எல்லாம் இல்லை வேஸ்ட்டாக, ஸோ என்னோட பவர்ஸ் என்னன்னா அந்த சீலை நீ ரிலீஸ் பண்ணி விடு மற்றதை நான் பார்த்துக்கிறேன் அப்படி அப்படின்னு சொல்லிட்டு நருட்டோவை உசுப்பத்தி விடும். பட் நம்ம நருட்டோ பார்த்தீங்கன்னா குராமா பேசுகிற எதையுமே கண்டுக்க மாட்டான். இவங்க ரெண்டு பேரும் இப்படி பேசிட்டு இருக்கும்போது நம்ம சாசுகே பார்த்தீங்கன்னா அவனுடைய ஷரிங்கனை யூஸ் பண்ணி நருட்டோட மனசுக்குள்ளேயே வந்து பேசுவான். ஸோ இதை பார்த்த குராமாவும் சரி நருட்டோவும் சரி மிரண்டு போயிடுவாங்க. ஸோ இந்த ஃபைட்லாம் முடிஞ்சதுக்கு அப்புறம் நம்ம நருட்டோ பார்த்தீங்கன்னா அந்த டோட் சேஜ் மூட கற்றுக்கிறதுக்காக மவுண்ட் மியாபக்கு போவார். ஸோ அப்போ பார்த்தீங்கன்னா ஃபுகாசோக்கு இருக்குது பார்த்தீங்களா, அதை நம்ம நருட்டோட ஷோல்டர் மேலே உட்காரதுக்கு நைன் டெல்டு பிஸ்ட் அலோவ் பண்ணாது. ஸோ அதன் பிறகு நைன் டெல்டு பிஸ்ட் எங்கே வரும்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா நம்ம பெயின் கொனகா வில்லேஜ் அட்டாக் பண்ணுவோம் பார்த்தீங்களா. ஸோ அப்போ நம்ம பெயின் பார்த்தீங்கன்னா இனட்டாவை அட்டாக் பண்ணுவான். இதை பார்த்து வேறியான நம்ம நருட்டோட உடம்புக்குள்ளேருந்து நைன் டெல்டு பிஸ்ட் சாக்கரா வெளியே வர ஆரம்பிக்கும்.
ஒரு டெய்ல் ரெண்டு டெய்ல் இல்லை ஆறு டெய்ல் வந்துடும். இந்த ஒரு காலகட்டத்தில் தான் பார்த்தீங்கன்னா நைன் டெய்ல் விஷ்ட்டு நம்ம நருட்டோவை பார்த்து என்னோட சீலை பிரிச்சு விட்றா என்னோட சீலை பிரிச்சு விட்றா அப்படின்னு சொல்லிட்டு கதற கதர்னு கதருவான். இதை பார்த்து பிரெயின் வாஷ் ஆனால் நம்ம நருட்டோவுமே பார்த்தீங்கன்னா அந்த சீலை பிரிக்கிறதுக்கு ரெடி ஆகிடுவான். பட் அதை ஸ்டாப் பண்ணுகிறார் நம்ம மினட்டோ, அதாவது நருட்டோட உடம்புக்குள்ளேயே வந்து அதை ஸ்டாப் பண்ணுவார். ஸ்டாப் பண்ணது மட்டும் இல்லாமல் நம்ம நருட்டோட அந்த சீலிங் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் வீக் ஆகி இருக்கும் இல்லையா, ஸோ அதை பார்த்தீங்கன்னா கொஞ்சம் ஸ்ட்ராங் ஆக்கி விடுவார். மினட்டோ எப்படி அந்த இடத்துக்கு வந்தார், எதனால் வந்தார், வந்துட்டு நம்ம நருட்டோ கிட்ட என்ன பேசினார் அப்படின்னு தெரிஞ்சுக்க நம்ம சேனலில் பார்த்தீங்கன்னா ஆல்ரெடி த லைஃப் ஆஃப் மினட்டோ அப்படின்னு சொல்லி ஒரு வீடியோ போட்டிருப்போம். ஸோ அந்த வீடியோ பார்த்தா உங்களுக்கு ஒரு ஐடியா கிடைக்கும். ஸோ அதன் பிறகு ஒரு நாள் பார்த்தீங்கன்னா நம்ம நருட்டோ மறுபடியும் அந்த மவுண்ட் மியாபாக்கு வரவழைக்கப்படுகிறார். ஸோ அப்போ அந்த இடத்துல பார்த்தீங்கன்னா ஒரு ஜோசியக்கார தவளை உட்காந்துட்டு இருக்கும். ஸோ அது பார்த்தீங்கன்னா நம்ம நருட்டோ கிட்ட அந்த நைன் டெல் பீஸ்டோட சீலிங் இருக்குது பார்த்தீங்களா, அதை ரிலீஸ் பண்ணுறதுக்கான கீயை நம்ம நருட்டோ கிட்ட கொடுக்குது. ஸோ அதை வாங்கி கொண்டு நம்ம நருட்டோவுமே பார்த்தீங்கன்னா அந்த நைன் டெல் பீஸ்டை எப்படா கண்ட்ரோல் பண்ணலாம் அப்படின்ற மாதிரி அதுக்கான வழியை தர்றாரு. ஸோ இப்படியே பார்த்தீங்கன்னா சில நாட்கள் போகுது. ஒரு நாள் பார்த்தீங்கன்னா நம்ம நருட்டோ அந்த ஃபால்ஸ் ஆஃப் ட்ரூத் இருக்குது பார்த்தீங்களா, அதோட ஃபர்ஸ்ட் ஸ்டேஜை முடிக்கிறாரு. அந்த ஸ்டேஜ் முடிச்சதுக்கப்புறம் நம்ம கிளர்பி பார்த்தீங்கன்னா நருட்டோவை அந்த வாட்டர் ஃபால்ஸுக்கு பின்னாடி இருக்கிற ஒரு கோயிலுக்கு கூட்டிட்டு போறாரு. நம்ம நருட்டோவுமே பார்த்தீங்கன்னா அந்த நைன் டெல் பீஸ்ட் கூட சண்டை போறதுக்கு ரெடியாக வரா. ரெடியான நம்ம நருட்டோ பார்த்தீங்கன்னா அவனுடைய ஆள் மனசுக்குள்ளே போயிட்டு நைன் டெல் பீஸ்ட்டை ஒரு சீலிங் மூலியமாக சீல் பண்ணியிருப்பாங்க பார்த்தீங்களா, அந்த சீலை பிரிக்கிறதுக்கு ரெடியாக வரான். நம்ம நருட்டோ குராமாவை பார்க்கும்போது குராமா பார்த்தீங்கன்னா நருட்டோக்குள்ளே இருக்கிற எந்த ஒரு வெஞ்சன்ஸுமே பார்க்காது. ஸோ அதுவே பார்த்தீங்கன்னா கொஞ்சம் ஷாக் ஆகும். நம்ம நருட்டோ அந்த சீலை பிரித்த உடனே பார்த்தீங்கன்னா நைன் டெல் பீஸ்ட்டு நம்ம நருட்டோவை அட்டாக் பண்ணுறதுக்கு ரெடியாகுது. பட் நம்ம கில்லர் பி பார்த்தீங்கன்னா நருட்டோக்கு கொஞ்சம் ஹெல்ப் பண்ணுறான். அது மட்டும் இல்லாமல் நம்ம நருட்டோக்கு தான் அப்போ சேர்ச்சி முடி தெரியும் பார்த்தீங்களா, ஸோ அதை யூஸ் பண்ணி நைன் டெல் பீஸ்ட்டை அட்டாக் பண்ணுறான். அது மட்டும் இல்லாமல் அவனுடைய ரசன் சூரியன் பவர்லாம் யூஸ் பண்ணி நைன் டெல் பீஸ்ட்டை அட்டாக் பண்ணுறான். ஸோ அதனால் பார்த்தீங்கன்னா நைன் டெல் பீஸ்ட்டு கொஞ்சம் டயர்ட் ஆகுது. பட் நம்ம நருட்டோவில் பார்த்தீங்கன்னா அதை தொடர்ந்து பண்ண முடியல. ஒரு கட்டத்தில் நம்ம நருட்டோட அந்த சேர்ச் மூடு இருக்குது பார்த்தீங்களா, அதுவும் போயிடும். ஒரு கட்டத்தில் நைன் டெல் பீஸ் நம்ம நருட்டோ அடிச்சு போட்டு நருட்டோவை பார்த்தீங்கன்னா அவனுடைய கண்ட்ரோல் எடுத்துக்கும். ஸோ அப்போ பார்த்தீங்கன்னா நம்ம நருட்டோ ஒரு மாதிரி மாறிடுவான். ஸோ அப்போ தான் பார்த்தீங்கன்னா நருட்டோட உடம்புக்குள்ள குஷினா வருவாங்க, அதாவது நருட்டோட அம்மா. ஸோ குஷினா நருட்டோவை அந்த நைன் டெல் பீஸ்டோட கிடுக்கு புள்ளியிலிருந்து ரிலீஸ் பண்ணி அவங்களோட அந்த மேஜிக்கல் செயினை வச்சு நைன் டெல் பீஸ்ட்டை லாக் பண்ணுறாங்க. இதை பார்த்த குராமா சம காண்டா வரான். காண்டான குராமா பார்த்தீங்கன்னா அந்த டெல் பீஸ்ட் பாம்பு இருக்கும் பார்த்தீங்களா, ஸோ அதை எடுத்து நருட்டோட கதையை ஃபுல்லாக முடிச்சலாம் அப்படின்னு சொல்லிட்டு பிளான் பண்ணி அந்த பாம்பு எடுக்கும். பட் நம்ம நருட்டோ பார்த்தீங்கன்னா அந்த சீலிங்கை மறுபடியும் சீல் பண்ணி குராமாவை லாக் பண்ணுவான். ஸோ அதன் பிறகு நம்ம நருட்டோ பார்த்தீங்கன்னா குராமாவோட பர்மிஷனே இல்லாமல் குராமா கிட்ட இருக்கிற அந்த சாக்ராவை இவர் எடுத்துப்பாரு. ஸோ அதன் பிறகு பார்த்தீங்கன்னா வாரம் ஸ்டார்ட் ஆகிடும். நம்ம கில்லர்பி அண்ட் நருட்டோ ரெண்டு பேருமே பார்த்தீங்கன்னா வாரம் நோக்கி போயிட்டு இருப்பாங்க. அப்போ பார்த்தீங்கன்னா நைன் டெல் பீஸ்ட் நம்ம நருட்டோவை அதோட மனசுக்குள்ளே இருக்கும். ஸோ இந்த நேரத்தில் தான் நம்ம நருட்டோவுக்கும் குராமாவுக்கும் ஒரு மிகப்பெரிய பேச்சுவார்த்தை நடைபெறும். ஸோ அப்போ பார்த்தீங்கன்னா நம்ம குராமா நருட்டோவை பார்த்து உன்னால் இந்த வாரையும் ஸ்டாப் பண்ண முடியாது, சாஸ்கேவையும் நல்லவனாக மாற்ற முடியாதா அப்படி இப்படின்னு சொல்லிட்டு ஏகப்பட்ட வார்த்தைகள் சொல்லுவோம். பட் அதையெல்லாம் கட்ட நம்ம நருட்டோ என்ன சொல்லுவார்னா, நான் சத்தியமாக சாஸ்கேவை நல்லவனாக மாற்றுவேன், அது மட்டும் இல்லாமல் இந்த போர்வையுமே முடிவுக்கு கொண்டு வருண்டா அப்படின்ற மாதிரி கான்ஃபிடண்ட்டாக சொல்லுவார். அது மட்டும் இல்லாமல் அந்த காலகட்டத்தில் நம்ம நருட்டோக்கும் தெரிஞ்சிடும்ல, இந்த குராமாவில் தான் நம்ம பப்பம்மாலாம் செத்தாங்க அப்படின்ற மாதிரி. ஸோ அதை மனசில் வச்சுக்கிட்ட நம்ம நருட்டோ என்ன சொல்லுவார்னா, உன்னி நான் ஒரு நாள் மன்னிப்பேன் அப்படின்ற மாதிரி குராமாவை பார்த்து சொல்லுவார். ஸோ இதெல்லாம் கேட்டதுக்கு அப்புறமா தான் நம்ம குராமா நருட்டோட வாழ்க்கையை ஒரு வாட்டியை திரும்பி பார்க்குறான். ஸோ நம்ம நருட்டோ ஏகப்பட்ட அடிகளை வாங்கி தான் இந்த இடத்துக்கு வந்திருக்கான். ஸோ அதெல்லாம் பார்த்து நம்ம குராமா பார்த்தீங்கன்னா நருட்டோட ஸ்பீச்சை கேட்டு மனம் திருந்துறான். ஸோ மனம் திருந்தன நம்ம குராமா அதன் பிறகு தான் நம்ம நருட்டோ கூட சேர்ந்து ஒர்க் பண்ண ஆரம்பிக்குது. ஸோ அதன் பிறகு நம்ம குராமாவோட பெருசாக சம்பவம் எங்கே நடந்திருக்குன்னா, ஃபோர்த் கிரேட் நிஞ்சா வர அப்போ தான். ஸோ அப்போ தான் பார்த்தீங்கன்னா நம்ம குராமா நருட்டோக்கு வேற லெவல் ஹெல்ப் பண்ணியிருக்கோம். நம்ம நருட்டோ குராமாவை எந்த அளவுக்கு கண்ட்ரோல் பண்ண கற்றுக்கிட்டான்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, இந்த ஃபோர்த் கிரேட் நிஞ்சா வரல அந்த ஷினோபிலாம் சண்டை போட்டுருப்பாங்க பார்த்தீங்களா, அவங்களுக்கு நம்ம நருட்டோ அவருடைய சக்கராவை கொடுப்பாரு, அதாவது நைன் டெல் பீஸ்டோட சக்கராவை கொடுப்பாரு. ஸோ அது மட்டும் இல்லாமல் அப்போ தான் பார்த்தீங்கன்னா நம்ம ஒரு வச்சு மாறு ரீஅனிமேஷன் சூட் யூஸ் பண்ணி மினட்டோ வர வச்சிருப்பான். ஸோ மினட்டோக்குள்ளேயுமே பார்த்தீங்கன்னா நைன் டெல் பீஸ்டோட சாக்ரா இருக்கு இல்லையா, ஸோ அதை அவர் யூஸ் பண்ணுறதை பார்த்த நருட்டோ பார்த்தீங்கன்னா மறந்து போயிடுவான். அதன் பிறகு நம்ம நருட்டோ அண்ட் மினட்டோ அப்பனும் புள்ளியும் சேர்ந்து அந்த நைன் டெல் பீஸ்டோட சாக்ராவை எடுத்து சண்டை போடுவானுங்க பாருங்க, அதெல்லாம் வெறித்தனமாக இருக்கும். பட் இந்த ஃபோர்த் கிரேட் நிஞ்சா வரலையே பார்த்தீங்கன்னா ஒரு கட்டத்தில் நம்ம நருட்டோட உடம்புக்குள்ள இருக்கிற அந்த குராமாவை மாதரா உச்சியாக வெளியெடுத்துருவான். ஸோ அதை பார்த்த குராமா என்ன சொல்லணும்னா, காராவை கூப்பிட்டு இந்த மாதிரி நருட்டோ சாக கிடக்கிறான், ஸோ அவன் மறுபடியும் உயிரோட வரணும்னா நீ நருட்டோவை மினட்டோ கிட்ட கூட்டிட்டு போ அப்படின்ற மாதிரி சொல்லும். ஸோ நம்ம காராவுமே பார்த்தீங்கன்னா நருட்டோவை மினட்டோ கிட்ட கூட்டிட்டு போவார். ஸோ அப்போ நம்ம மினட்டோ பார்த்தீங்கன்னா அவருக்குள்ளே இருக்கிற அந்த நைன் டெல் பீஸ்டோட சாக்ராவை நருட்டோ கிட்ட கொடுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுவாரு. பட் அதை பார்த்தீங்கன்னா நம்ம பிளாக் ஜிப்ஸு அவன் அப்சர்வ் பண்ணிக்கிட்டு மாதரா கிட்ட போயிடுவான். இதெல்லாம் பார்த்து நம்ம ஒப்பிட்டோ மாதரா கிட்ட பேசுகிற மாதிரி பேசி அவன் வயிற்றில் கையை விட்டு கொஞ்சம் சாக்ராவை எடுத்து அதை வந்துட்டு நம்ம நருட்டோ கிட்ட கொடுப்பாரு. ஸோ அதன் பிறகு தான் பார்த்தீங்கன்னா நம்ம நருட்டோ உயிரோட வருவான். இந்த சமயத்தில் தான் பார்த்தீங்கன்னா நம்ம அகரமோ நருட்டோ மீட் பண்ணுறாரு, அதாவது சேஜா சிக்ஸ் பார்த்துருக்காரு பார்த்தீங்களா, அவர் நம்ம நருட்டோவை மீட் பண்ணுறாரு. மீட் பண்ணி அவர்கிட்ட இருக்கிற பாதி பவர்ஸை நம்ம நருட்டோக்கும் மீதி பாதி பவர்ஸை சாஸ்வே கிட்டையும் கொடுக்குறாரு. அது மட்டும் இல்லாமல் ஒன்பது டெய்ல்டு பெஸ்ட்டுமே இருக்குது பார்த்தீங்களா, அந்த ஒன்பது டெய்ல்டு பெஸ்ட்டுமே அகரமோ நம்ம நருட்டோ கூட லிங்க் பண்ணி விடுறாரு. ஏன்னா நம்ம அகரமோக்கு பார்த்தீங்கன்னா முன்னாடியே தெரிஞ்சிருக்கும், ஃபியூச்சரில் ஒரு சின்ன பையன் இந்த ஷினோபி வேல்டுக்கே பீஸை கொடுப்பான், அவன் நருட்டோ தான் அப்படின்றது நம்ம அகரமோக்கு தெரியும். ஸோ
அதனால தான் பாத்தீங்கன்னா இதெல்லாம் பண்ணுவாரு. சோ இப்போ நம்ம நருட்டோவல பாத்தீங்கன்னா எல்லா விதமான டெய்ல் தி பீஸ்டோட அந்த பவர் சீமே யூஸ் பண்ண முடியும். இந்த 4th கிரேட் நிஞ்சா வரலயே பாத்தீங்கன்னா நம்ம நருட்டோ அண்ட் குராமா இவங்க ரெண்டு பேருக்கும் ஒரு நல்ல பாண்டிங் பில்ட் ஆயிடும். சோ ரெண்டு பேருமே ஒரே பெஸ்ட் ஃப்ரெண்டாவும் மாறுறாங்க. இந்த 4th கிரேட் நிஞ்சா வரோட ஒரு கட்டத்துல பாத்தீங்கன்னா நம்ம மாதரா உச்சியா செத்து போயிடுவோம். அது மட்டும் இல்லாம காவியா ரிட்டர்ன் வருவா. அந்த ரிட்டர்ன் வந்த காவியாவை பாத்தீங்கன்னா டீம் 7 சேர்ந்து முடிச்சு விட்டுருவானுங்க. சோ வார் முடிஞ்சிரா இனிமே நம்மளுக்கு எந்த பிரச்சனையும் வராது, எல்லாருமே பீஸ்ஃபுல்லா இருக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருமே பாத்தீங்கன்னா கொஞ்சம் ஜாலியா இருப்பாங்க. இதோட பாத்தீங்கன்னா நருட்டோ ஷிப்புடனுமே முடிஞ்சிடும். பட் அதன் பிறகு பொருட்டோ சீரீஸ் ஸ்டார்ட் ஆகும். அந்த பொருட்டோ சீரீஸ்ல பாத்தீங்கன்னா நம்ம நருட்டோக்கு மேரேஜ் ஆயிடும். நருட்டோக்கும் இனட்டாக்கும் மேரேஜ் நடக்கும். சோ மேரேஜ் நடந்து பாத்தீங்கன்னா ரெண்டு பசங்க பிறப்பாங்க. அதுல ஒருத்தன் பேரு தான் பொருட்டோ. இந்த பொருட்டோ சீரீஸ்ல பாத்தீங்கன்னா ஸ்டார்டிங்ல எந்த ஒரு பிரச்சனையுமே வராது. நம்ம குராமாவுக்கும் எந்த ஒரு வேலையும் இருக்காது. என்னடா கதையில ஒரு ட்விஸ்ட் இல்லாம நல்லா போயிட்டே இருக்கே அப்படின்னு நினைக்கும் போதுதான் நம்மளுக்கு ஒரு அதிர்ச்சி. அதாவது ஒற்றுச்சுக்கி கிளான் இருக்கு பாத்தீங்களா, அந்த கிளானை சேர்ந்த ஏகப்பட்ட பேர் பூமிக்கு வரானுங்க. ஒருத்தி வந்து நம்மள என்ன பாடுபடுத்துனா அப்படின்றது எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கும். பட் இங்க பாத்தீங்கன்னா நிறைய பேர் வரவனுங்க. அதுலயும் இஷிக்கி ஒற்றுச்சுக்கி அப்படின்றவன் பயங்கர பவர்ஃபுல்லா இருப்பான். சோ அவன் பாத்தீங்கன்னா இந்த கவாக்கி அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கேரக்டர் இருக்கும் பொருட்டோ சீரீஸ்ல. அவனை பிடிக்கிறதுக்காக வந்திருப்பான். பட் அவனை பிடிக்க விடாம நம்ம நருட்டோ பாத்தீங்கன்னா இஷிக்கு கூட சண்டை போடுவாரு. நம்ம நருட்டோ நினைச்சதை விடவே அந்த இஷிக்கு ஒற்றுச்சுக்கி பாத்தீங்கன்னா பயங்கர பவர்ஃபுல்லா இருக்கான். ஸ்டில் நம்ம நருட்டோ வந்து சண்டை போடுவான் பட் பெருசா எதுவுமே பண்ண முடியாது. சோ அப்பதான் பாத்தீங்கன்னா குராமா நருட்டோக்கு ஒரு ஐடியா கொடுக்குது. அதாவது என்ன ஐடியானா நம்ம குராமா பாத்தீங்கன்னா அதோட ஃபுல் பவர்ஸ் அதாவது ஒட்டுமொத்த பவர்ஸுமே நம்ம நருட்டோ கிட்ட கொடுக்கும். சோ அப்படி கொடுக்கும்போது தான் பாத்தீங்கன்னா நம்ம நருட்டோக்கு பாரியன் மூடே ஆக்டிவேட் ஆகும். சோ இந்த பாரியன் மூடாப பாத்தீங்கன்னா நம்ம நருட்டோ பயங்கர பவர்ஃபுல்லா இருப்பாரு. சோ இதை வச்சு பாத்தீங்கன்னா இந்த இஷிக்கியை டிஃபீட் பண்ணுவாரு. பட் குராமா அதோட ஃபுல் பவர்ஸ் நம்ம நருட்டோ கிட்ட கொடுத்ததுனால அது பாத்தீங்கன்னா சாகர் நிலைமை போயிடும். சோ அது பாத்தீங்கன்னா அப்படியே காத்தோட காத்த மறைஞ்சு கரைஞ்சு போயிடும். நான் பாத்தீங்கன்னா நருட்டோ அண்ட் நருட்டோ ஷிப்புடன் ரெண்டுத்திலயுமே ஏகப்பட்ட சீனை பார்த்து அழுதுருக்கேன். பட் இந்த குராமா சாகரதை பார்த்து கதறி கதறி அழுதேன். நருட்டோ பாக்குற எல்லாருக்குமே கண்டிப்பா இந்த ஒரு சீனை பார்த்து கண் கலங்கும். சோ சம்பவ இடத்திலேயே நம்ம குராமா சாகரதோட அவருடைய வாழ்க்கை வரலாறு பாத்தீங்கன்னா ஃபுல்லாவே முடியுது. பட் இதுக்கப்புறம் குராமா வரதுக்கான சான்ஸ் இருக்கா அப்படின்னு சொல்லி என்ன கேட்டீங்கன்னா இருக்குன்னு தான் நான் சொல்லுவேன். சோ அப்படி ஒரு குராமாவை ரிட்டர்ன் கொண்டு வந்தா நல்லதா இருக்கும். சோ அதை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க அப்படின்றத கமெண்ட்ல சொல்லுங்க. சரி ஓகே கேஸ், நம்ம வீடியோட எண்ணுக்கு வந்தாச்சு. இந்த வீடியோல நான் குராமாவோட லைஃப் ஸ்டோரிய பத்தி கரெக்டா சொல்லியிருப்பேன்னு நினைக்கிறேன். பட் ஃபுல் ஸ்டோரிய பத்தி நான் சொல்லியிருக்க மாட்டேன். எந்தெந்த இடம் முக்கியமானதோ அதை மட்டும் தான் எக்ஸ்பிளைன் பண்ணியிருப்பேன். சோ நான் எக்ஸ்பிளைன் பண்ணது உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காம ஒரு லைக் பண்ணிட்டு கமெண்ட்ல சொல்லுங்க. அது மட்டும் இல்லாம நான் வீடியோல ஏதாச்சும் தப்பா சொல்லியிருந்தாலோ சொல்ல மிஸ் பண்ணியிருந்தாலும் மறக்காம கீழே கமெண்ட்ல சொல்லுங்க. பாக்குற எல்லாருமே தெரிஞ்சுக்கிட்டோம். சரி ரைட், அடுத்து ஒரு நல்ல வீடியோவுடன் உங்களையும் சந்திக்கும் வரை உங்ககிட்ட இருந்து விடைபெறுவது உங்கள் மால்ட்டோ. பை போயிட்டு பை.